கம். உங்களோட பேர் ரஜினி. ஓகே, இன்னைக்கு என்ன விசேடமான நாள் உங்களுக்கு? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 52. சரி, உங்களோட 52வது பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க இன்னைக்கு பர்த்டேன்னு? பேர் என்ன? இல்லை, அங்கே இருக்காரு அவர் இல்லையே? அவர்கிட்ட பேரில் தான் இல்லையே. வேறு பேர் என்ன அவருக்கு? இல்லை, வெளிநாட்டிலேருந்தும் வந்திருக்கலாம். வெளிநாட்டிலேருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? பேர் என்ன? இல்லை, வேறு சொந்தக்காரங்களில் அனுப்பியிருக்காங்க? பிறந்தநாளுக்கு அனுப்பியிருக்கலாமே சர்ப்ரைஸா? யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்கள அனுப்புவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் வரலையே எங்களுக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? வேறு பேர் என்ன? இல்லை, எப்படி சொல்கிறீங்க கன்ஃபிடண்ட் அவங்களாம் வந்து? அனுப்பியிருந்தாரு அம்பா இல்லாடி மரமா? ஓகே, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி மணி பொக்கே வந்திருக்கு. இதில் எவ்வளோ வந்திருக்கு மாமா? ஐயாயிரமா வந்திருக்கு. அப்படியா பாருங்க, கூட காசு இருக்க நிறைக்கு. எவ்வளோ வந்திருக்கும்? 10,000? 10,000 அடி அதோட கூட வரும். 10,000. சரி, உங்களுக்காக 15,000 காசு வந்திருக்கு. ஓகே, யார் அனுப்பியிருப்பாங்க 15,000 காசு பிறந்தநாளுக்காக? தம்பா. இந்த மூணு பேரில் யாராவது தான் அனுப்பியிருப்பாங்க அப்படியா? சரி, உங்களுக்காக வந்து அடுத்த பரிசை பார்க்கணும். ஓகே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மான்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், யார் அனுப்பியிருப்பாங்க? வினோத். எப்படி சொல்கிறீங்க? எத்தனை பிள்ளைகளம்மா உங்களுக்கு மொத்தம்? 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள வேறு யாரும் அனுப்பியிருக்கலாமே? மகள். மகளோட பேர் வினோதா. மற்ற பிள்ளைகள் அனுப்பியிருக்கலாம். நீங்கள் எங்களுக்கு ஃபைனலாக சொல்லுங்கள் யாராக இருக்கணும்னு. குழம்பு இருக்க மகன் அவதான் அனுப்பியிருப்பார் அப்படியா? ஷுவரா? சரி, உங்களுக்காக பிறந்த நாளைக்கு யார் கிஃப்ட் அனுப்பினா? உங்களோட சொல்கிறதா மருமகன் நீதீஸ்வரன் அண்ட் வினோதா கிஃப்ட் அவங்க தந்திருக்காங்க. என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? பிடிச்சிருக்க எல்லா பர்சனும். வேறு என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? சர்ப்ரைஸாக அவங்களுக்காக செஞ்சுருக்கார். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ.